யோக நித்ரா. யோக நித்ரான்னு ஒரு ரிலாக்ஸேஷன் ஒன்று பண்ண போகிறோம். யோக நித்ரானா என்ன, இதோடைய பெனிஃபிட் என்ன, அதை பற்றி நாம் பயிற்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாங்க. சவாசனத்தில் படுப்பீங்க இல்லைங்களா, அதே மாதிரி படுத்துட்டு போகிறோம். நான் சொல்கிறத நீங்கள் கேட்க போகிறீங்க. குறைஞ்சது ஒரு அரை மணி நேரம் ஆகும் இந்த பயிற்சி முடிவுக்கு. டீப் ரிலாக்ஸேஷன். இதில் ரூல்ஸ் என்னென்னா, அந்த அரை மணி நேரமும் கண்டிப்பாக முழிச்சுட்டு தான் இருக்கணும், கவனம் இருக்கணும். இதில் தூங்கினா பெனிஃபிட் கிடைக்காது. அதனால் இப்போவே உங்கள் மனசில் பதிவு பண்ணிக்கோங்க, இப்போ ஒரு அரை மணி நேரம் நீங்கள் முழிச்சுட்டு படுத்து போகிறீங்க. ரெண்டு காலையும் மடக்கி ஒரு பக்கமாக சரிஞ்சு படுத்துக்கோங்க. கால் ஒரு அடி அகலமாக வச்சுக்கோங்க. உள்ளங்கை வானத்தை பார்த்த மாதிரி இருக்கணும். உடம்புலேருந்து ஒரு அரை அடி தள்ளி வச்சுக்கோங்க கையை. தலை நேராக இருக்கணும். உடம்பை ரிலாக்ஸாக லூஸாக வச்சுக்கோங்க. ஏதாவது உடம்புல அசைக்கணும்னா இப்போவே அசைச்சுக்கோங்க. இனி அரை மணி நேரத்துக்கு உடம்பில் எந்த அசைவும் இருக்கக்கூடாது. கொசு கடிச்சா கூட பரவாயில்ல, விட்டுருங்க. எங்காவது அரிக்குது அப்படின்னா கூட விட்டுருங்க. ஏன்னா இப்படி பயிற்சி பண்ணிட்டீங்கன்னா இனிமேல் அதெல்லாம் உங்களுக்கு ஒன்றும் தெரியாமல் போயிடும். கண்கள் மூடிய நிலை. நாம இப்போ யோக நித்ராங்கிற ஒரு பயிற்சி எடுக்க போறோம். நான் விழிப்பு நிலையிலே இருக்கிறேன். நான் உடம்புல ஒவ்வொரு உறுப்பாக பேர் சொல்லுவேன். உங்கள் மனசை அந்த இடத்துக்கு கொண்டு போகணும், கவனத்தை அந்த இடத்துக்கு கொண்டு போகணும். அந்த இடத்த அசைக்கக்கூடாது, வலது கால் கட்டை விரல் நினைச்சு பாருங்க. இரண்டாவது விரல் வலது உள்ளங்கால நினைச்சு பாருங்க. வலது கணுக்கால் ரைட் சைட் ஆங்கிள் ஜாயிண்ட். நான் எந்த உறுப்புடைய பேர் சொல்றனோ உங்க மனசு அங்க போகணும், அந்த உறுப்பை நினைச்சு பார்க்கணும். மொத்த கவனமும் அந்த உறுப்புல மட்டும்தான் இருக்கணும். வலது கெண்டை கால் ரைட் சைட் காப் மசில்ஸ். வலது பக்க மூட்டு பகுதி ரைட் சைடு நீ கேப்.
உங்க மனச வலது பக்க தொடை பகுதிக்கு கொண்டு போங்க. வலது காலும் உடம்பும் சேரும் இடத்தை நினைச்சு பாருங்க. இப்போ உங்க வலது கால் ஓய்வெடுக்குது. ரைட் சைடு ஃபிங்கர்ஸ் வலது பக்க கை விரல்களை நினைத்து பாருங்கள். கட்டை விரல், ஆள்காட்டி விரல், இண்டெக்ஸ் ஃபிங்கர், நீளமான விரல், லாங் ஃபிங்கர், மோதிர விரல், ரிங் ஃபிங்கர், சுண்டு விரல், லிட்டில் ஃபிங்கர், ரைட் சைடு பாம் வலது பக்கம் உள்ளங்கையை நினைச்சு பாருங்க. கவனம் முழுவதும் நான் எந்த உறுப்பை சொல்றனோ அந்த இடத்தில் மட்டுமே இருக்கிறது. நாம் விழித்து கொண்டிருக்கிறோம். வலது பக்க கை மணிக்கட்டு, ரைட் சைடு ரிஸ்ட், முன்னங்கை, ஃபோர்ஆர்ம், வலது பக்க கை மூட்டு, ரைட் சைட் எல்போ ஜாயிண்ட். மனசை புஜத்துக்கிட்ட கொண்டு போங்க. வலது பக்க புஜம், ரைட் சைட் ஆர்ம், உடலும் கையும் சேரும் இடம் ரைட் சைட். வலது பக்க உடலும் கையும் சேரும் இடத்தை நினைச்சு பாருங்க. கக்கம் ஆம்பிட். இப்போ உங்க வலது பக்க கை ஓய்வெடுக்குது. ஏற்கனவே வலது பக்க கால் ஓய்வெடுத்துட்டு இருக்கு, இப்போ வலது பக்க கையும் ஓய்வெடுக்குது. வலது பக்க இடுப்பு பகுதிக்கு கவனத்தை கொண்டு வாங்க. வலது பக்க இடுப்பு எலும்பு, வலது பக்க வயிறு, ரைட் சைட் ஸ்டமக், வலது பக்க நெஞ்சு பகுதி, வலது நுரையீரல், ரைட் சைட் லங், வலது பக்க மார்பு, ரைட் பிரஸ்ட், வலது பக்க தோல், ரைட் ஷோல்டர், வலது பக்கம் முழுவதும் ஓய்வெடுக்கிறது. இடது பக்கம் ஓய்வெடுக்காமல் இருக்கிறது. ஓய்வு எடுக்கும் வலது பக்கத்திற்கும் ஓய்வு எடுக்காத இடது பக்கத்திற்கும் உள்ள வித்தியாசத்தினை உணருங்கள். ரைட் சைடு ஃபுல்லா ரிலாக்ஸா ஓய்வெடுக்குது, லெஃப்ட் சைடு ஓய்வெடுக்காமல் இருக்குது.
ஓய்வு எடுக்காத இடது பக்கத்திற்கும் ஓய்வு எடுக்கும் வலது பக்கத்திற்கும் உள்ள வித்தியாசத்தினை உணர்கிறோம். இடது கால் கட்டை விரல், இரண்டாவது விரல், மூன்றாவது, நான்காவது இடது பக்க சுண்டு விரல், கால் சுண்டு விரல், இடது பக்க உள்ளங்கால், லெஃப்ட் சோல் பார்ட் ஆஃப் தி ஃபீட், இடது பக்க கணுக்கால், லெஃப்ட் சைடு ஆங்கிள் ஜாயிண்ட், காப் மசில், இடது பக்க கெண்டைக்கால், இடது பக்க மூட்டு பகுதிக்கு கவனத்தை கொண்டு வாங்க. மூட்டு தளர்வா ஓய்வெடுக்குது. Relax your left side knee, kneecap, knee joint. இடது பக்க தொடை பகுதியை நினைச்சு பார்த்து தளர்வாக்குங்க. லெஃப்ட் சைட் தை மசில்ஸ், காலும் உடம்பும் சேரும் இடம், இடது பக்க காலும் உடம்பும் சேரும் இடம். இப்போ லெஃப்ட் சைட் லெக், இடது பக்க கால் ஓய்வெடுக்கு. இடது கை கட்டை விரல், லெஃப்ட் சைட் தம், ஆள்காட்டி விரல், இண்டெக்ஸ் ஃபிங்கர், நீளமான விரல், லாங் ஃபிங்கர், மோதிர விரல், ரிங் ஃபிங்கர், சுண்டு விரல், லிட்டில் ஃபிங்கர், இடது பக்க உள்ளங்கையை நினைச்சு பாருங்க. லெஃப்ட் சைடு பாம், இடது பக்க மணிக்கட்டு, லெஃப்ட் ரிஸ்ட், முன்னங்கை, ஃபோர் ஆர்ம், இடது பக்க கை மூட்டுல உங்க மனசை கொண்டு போய் வைங்க. லெஃப்ட் சைட் எல்போ ஜாயிண்ட், இடது பக்க புஜம், லெஃப்ட் ஆர்ம், இடது கையும் உடலும் சேரும் இடம், ஷோல்டர் ஜாயிண்ட், லெஃப்ட் சைட், கக்கம், ஆர்ம்பிட். இப்போ உங்க இடது பக்க கை ஓய்வெடுக்குது. இடது பக்க இடுப்பு பகுதி, ஹிப், இடது பக்க வயிற்று பகுதி, லெஃப்ட் சைட் ஸ்டமக், இடது மார்பு, லெஃப்ட் பிரஸ்ட், இடது பக்க நெஞ்சு பகுதி, லெஃப்ட் லங், இருதயம், ஹார்ட், லெஃப்ட் சைட் ஷோல்டர், இடது பக்க தோல் பகுதி. இப்போ தலைக்கு கீழே உடல் முழுவதும் தளர்வா ஓய்வெடுக்குது. தலைப்பகுதி ஓய்வு எடுக்காமல் இருக்கிறது. தலைக்கு கீழே, கழுத்துக்கு கீழே உடல் முழுவதும் ஓய்வெடுக்குது. ஓய்வெடுக்கும் உடலுக்கும்
ஓய்வு எடுக்காத தலைப்பகுதிக்கும் உள்ள வித்தியாசத்தினை உணருங்கள். தொண்டை பகுதி த்ரோட், தாடை ஜா, உதடுகள் இரண்டையும் தளர்வாக்குங்கள். ஒரு சிறு புன் சிரிப்பின் மூலமாக உதடை தளர்வாக்குங்கள். ரிலாக்ஸ் யுவர் லிப்ஸ் பை ஸ்மைலிங். இரு கன்னங்களையும் தளர்வாக்குங்கள். ரிலாக்ஸ் யுவர் சீக்ஸ் பை ஸ்மைல். ஒரு சிறு புன் சிரிப்பு சிரிங்க. உதடும் கன்னமும் தளர்வாகும். காதுகள் இரண்டையும் இணைத்து பார்த்து தளர்வாக்குங்கள். ரிலாக்ஸ் யுவர் இயர்ஸ். மூக்கு பகுதிக்கு கவனத்தை கொண்டு வாங்க. உங்க மூக்கு ஓய்வெடுக்குது. ரிலாக்ஸ் யுவர் நோஸ். மூக்கின் நுனியை கவனிங்க. டிப் ஆஃப் த நோஸ். முழு மனதும் உங்க மூக்கோட நுனியில் இருக்கணும். கண்கள் இரண்டையும் தளர்வாக்குங்கள். ரிலாக்ஸ் யுவர் ஐஸ். ரெண்டு கண்ணும் தளர்வா ஓய்வெடுக்கு. கண்கள் இரண்டையும் தளர்வாக்குங்கள். உங்க கண்ணு மூடி இருக்கு. ஆனா மூடுல கண்ணுல ஒரு நிறம் தெரியுது. அதை வேடிக்கை பாருங்க. வாட்ச் த கலர் ஆஃப் க்ளோஸ் ஐஸ். மூடிய கண்களில் தெரியும் நிறத்தினை கவனியுங்கள். மூடிய கண்களில் ஒரு நிறம் தெரிகிறது, அதை கவனியுங்கள். மூடிய கண்களில் தெரியும் நிறத்தினை கவனியுங்கள். இரு புருவங்களையும் தளர்வாக்குங்கள். ரிலாக்ஸ் யுவர் ஐப்ரோஸ். புருவம் சுருக்கமே இல்லாத புருவம். உங்க புருவத்துல சுருக்கமே இல்லை. இரு புருவத்திற்கும் இடைப்பட்ட பகுதியை கவனியுங்க. பொட்டு வைக்கிற இடம் ஆக்கை. இரு புருவத்திற்கும் இடைப்பட்ட பகுதியில் கவனத்தை வைங்க. பொட்டு வைக்கிற இடம் மொத்த மனசையும் அங்க கொண்டு போய் வைங்க. நெற்றி பகுதியை கவனிங்க. சுருக்கமே இல்லாத நெற்றி. என் நெற்றியில் சுருக்கமே இல்லை. நெற்றி பகுதி ஓய்வெடுக்குது. முன் தலைப்பகுதி உச்சந்தலை. பின் தலைப்பகுதி தலைப்பகுதி முழு அதையும் தளர்வாக்குங்கள். கழுத்து பகுதி முதுகு பகுதி முழுவதையும் தளர்வாக்குங்கள். முதுகு எலும்பு பேக் போன். முதுகு எலும்பு முழுவதுமாக தளர்வாக்குங்கள்.
முதுகையும் முதுகெலும்பையும் தளர்வா தலையில வைங்க. உடல் முழுவதும் தளர்வாக ஓய்வெடுக்கிறது. உடல் முழுவதும் தளர்வாக இருக்கிறது. உங்கள் கவனத்தை வயிற்று பகுதிக்கு கொண்டு வாங்க. வயிறு மெதுவா விரிஞ்சு சுருங்கிறத வேடிக்கை பாருங்க. வயிறு மெதுவாக விரிந்து சுருங்குகிறது. மூச்சுக்காத்து உள்ள போகும்போது வயிறு விரியுது, மூச்சுக்காத்து வெளியே போகும்போது வயிறு சுருங்குது. சுருங்கி விரியும் வயிற்று பகுதியை கவனியுங்கள். வாட்ச் த ரிதமிக் மூமெண்ட் இன் த அப்டமன். வயிறு மெதுவா விரிஞ்சு சுருங்குது, அதை வேடிக்கை பாருங்க. இப்போ ஒவ்வொரு முறை வயிறு விரியும் பொழுது 80 to 40 வரை தலைகீழா எண்ணிட்டு வாங்க. கவுண்ட் டவுன் 80 to 40. ஒவ்வொரு முறை காத்து உள்ள போய் வயிறு விரியும் பொழுது 80, அடுத்த முறை வயிறு விரியும் பொழுது 79, இப்படி தலைகீழா எண்ணிட்டு வரணும். வயிறு விரிந்து சுருங்குவதை கவனித்துக் கொண்டே 80 to 40 வரை, 80 to 60 வரை எண்ணிட்டு வாங்க. 20 முறை வயிறு விரிஞ்சு சுருங்கிறத கவனிங்க. ஆரம்பிக்கலாம். வயிறு விரியும் பொழுது 80, மறுபடியும் விரியும் பொழுது 79, இப்படி தலைகீழாக 80 to 60 வரை தலைகீழா எண்ணிட்டு வாங்க. இப்போ உங்க கவனத்தை நெஞ்சு பகுதிக்கு கொண்டு வாங்க. நெஞ்சு பகுதி மெதுவா விரிஞ்சு சுருங்கிறத கவனிங்க. மூச்சுக்காத்து உள்ள போகும்போது நெஞ்சு விரிவடையுது, மூச்சுக்காத்து வெளியே போகும்போது நெஞ்சு சுருங்குது.
watch the rhythmic movement in the lungs. மூச்சு காத்து உள்ள போகும்போது நுரையீரல் நெஞ்சு பகுதி லேசா விரியுது. மூச்சு காத்து வெளியே போகும்போது நுரையீரல் பகுதி சுருங்குது. இதை கவனிங்க. இப்போ ஒவ்வொரு முறை நெஞ்சு பகுதி விரியும் பொழுது 40-20 வரை தலைகீழா எண்ணிட்டு வரணும். முதல் முறை மூச்சு காத்து உள்ள போய் நெஞ்சு விரியும் பொழுது 40, இரண்டாவது முறை விடியும் பொழுது 39, இப்படி தலைகீழா எண்ணிட்டு 20 வரைக்கும் எண்ணணும். ஆரம்பிக்கலாம். உடல் முழுவதையும் கவனியுங்கள். உடல் முழுவதும் அமைதியாக ஓய்வெடுக்கிறது. உடல் முழுவதும் நிம்மதியாக ஓய்வெடுக்கிறது. இப்போ மனக்கண்ணால் பார்க்கும் பயிற்சி, இமேஜினேஷன். நான் ஒவ்வொரு காட்சியா சொல்லுவேன், அதை உங்க மனக்கண்ணால பார்க்கணும், கற்பனை பண்ணி பார்க்கணும். கண்கள் மூடிய நிலை, விழிப்பு நிலை. நான் எந்த காட்சியை சொல்றேனோ அதை உங்க மனசால கற்பனை பண்ணி பாருங்க. இருண்ட அறையில் பிரகாசமாக எரியும் ஒரே ஒரு மெழுகுவர்த்தி கற்பனை பண்ணுங்க. ஒரு ரூம்ல ஒரே ஒரு மெழுகுவர்த்தி எரிஞ்சிட்டு இருக்கு, இருட்டான அறையில. அதை நீங்க கற்பனை பண்ணி பாருங்க, இமேஜினேஷன். உதிக்கும் சூரியன், கடல்ல இருந்து ஒரு சூரியன் உதிக்குது, கற்பனை பண்ணுங்க. சிவப்பு நிற ஒரே ஒரு ரோஜா பூ, தாமரை பூக்கள் இருக்கிற ஒரு குளம், தாமரை தடாகம், வெண்மை நிற மேகக்கூட்டங்கள், நீல ஆகாயம்,
இருண்ட வானத்தில் மினுக்கும் நட்சத்திரங்கள் ஸ்டார்ஸ் இன் த டார்க் ஸ்கை. சிரிக்கும் அழகான ஒரு குழந்தை. ஓடும் நதி. நீர்வீழ்ச்சி வாட்டர்ஃபால்ஸ். பசுமையான புல்வெளி. உங்கள் இஷ்ட தெய்வம், நீங்க தினமும் கும்பிடுற அந்த சாமியை நினைச்சு பாருங்க. குல தெய்வம், இஷ்ட தெய்வம், அன்பு மிகுந்த உங்கள் இஷ்ட தெய்வம், கருணை மிகுந்த உங்கள் இஷ்ட தெய்வத்தை நினைச்சு பாருங்க. உடல் முழு Relax.
அது உச்சி முதல் உள்ளங்கால் வரை உடல் முழுவதையும் நினைத்து பாருங்கள். உடல் முழுவதையும் கவனியுங்கள். நீங்கள் படுத்திருக்கும் விரிப்பினை உணருங்கள். இந்த அறையினை உணருங்கள். ஒரு அறையில தரையில தளர்வா படுத்திருக்கீங்க. இந்த ஊரை நினைச்சு பாருங்க. நீங்க இருக்கிற நாட்டுல நீங்க வெளியிலிருந்து வரும் சத்தத்தினை கேளுங்க. பறவைகள் கத்தறதை கேளுங்க. இந்த அறையிலிருந்து வெளியே வர சத்தத்தை எல்லாம் கேளுங்க. கண்கள் மூடிய நிலை. மெதுவா கைய கால உடம்ப தலைய லேசா அசைக்கணும். அவசரப்பட லேசா அசைச்சுக்கோங்க. மெதுவா ரெண்டு காலையும் மடக்கி ஏதாவது ஒரு பக்கமா சரிஞ்சு கைய ஊனி மெதுவா உட்காருங்க. கண்கள் மூடிய நிலை. கண்ணை மூடி உட்கார்ந்துட்டு உடம்பில் ஏற்படும் மாறுதல்களை கவனியுங்கள். Feel the changes in our body. கண்கள் மூடிய நிலை. இப்ப நாம ஆள் மனசோட ரொம்ப நெருக்கமா இருக்கிறோம். இப்போ மனசார நாம எது நினைச்சாலும் அது நம்ம வாழ்க்கையில கண்டிப்பா நடந்துடும். நமது வாழ்க்கையின் மிகப்பெரிய லட்சியத்தை மூன்று முறை திட மனதுடனும் நம்பிக்கையுடனும் உங்க ஆள் மனசுக்கு பதிவளிக்குங்க. மனசுக்குள்ளேயே உங்க வாழ்க்கையோட மிகப்பெரிய லட்சியத்தை மூன்று முறை சொல்லுங்க. இப்போ நினைக்கிறது உங்க வாழ்க்கையில கண்டிப்பா நடந்துடும், அதனால நினைக்கிறது நல்ல விஷயமா இருக்கட்டும். இப்ப நான் சொல்றத உங்க மனசுக்குள்ளேயே ஒரு முறை சொல்லிக்கங்க, வாய் விட்டு சொல்ல வேண்டாம். நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன். என் மனம் அமைதியாக இருக்கிறது. எனது புத்தி தெளிவாக இருக்கிறது. நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். நான் நிம்மதியாக இருக்கிறேன். நான் ஆனந்தமாக இருக்கிறேன்.
நான் புத்திசாலி, நான் பலசாலி. வாழ்கையகம், வாழ்கவளமுடன் மெதுவா ரெண்டு கையையும் லேசாக உரசி கண்கள் மேலே மசாஜ் பண்ணி உள்ளங்கைய முதல்ல பாருங்க, அதுக்கப்புறம் மற்றவைய பாருங்க. இந்த யோக நித்ரா அப்படிங்கிறது இது ஒரு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட். இந்த சினிமா படத்துலலாம் காமிச்சிருப்பாங்க இல்லைங்களா, யாராவது படுக்க வச்சுக்கிட்டு கொசு வைத்தியெல்லாம் சுற்றி சொல்லுங்கள் 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 நீங்கள் பாம்பேயில் என்ன பண்ணிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே பழைய நிலப்பெல்லாம் கொண்டு வர மாதிரி ஞாபகம் கொண்டு வருவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரியான ஒரு மெஸ்மரிசம் ஹிப்னாட்டிசம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதில் ஒரு டைப் இது. இப்படி ஒருத்தரை தூங்க வைக்கிறது மூலமா அவங்க நோயெல்லாம் குணப்படுத்த முடியும். அரை மணி நேரம் தான். இது எப்படி பண்ணலாம்னா, சில பேர் மன ரீதியாக பாதிக்கப்பட்டவங்க அவங்களை ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதா இருந்தால் மென்டலி ப்ராப்ளம் இருக்கிறவங்கள இந்த மாதிரி அவங்களாம் இந்த மாதிரி கேட்கவே மாட்டாங்க. ஒரு அரை மணி நேரம் தொடர்ந்து ஒரே மாதிரி ஃப்ரீக்குவென்சியில் வாய்ஸ் கொடுத்து அவங்கள முதல்ல உடம்புக்கு வேணுங்க அதைக்கு வேணுங்கிறீங்க சொல்லும்போது மைண்டு தாகும், எங்கேயோ இருக்கிற மைண்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வரும். ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் மொத்த மைண்டும் அந்த வாய்ஸ்க்கு கண்ட்ரோல் ஆகும். அப்போது அவங்கள தூங்க வச்சு ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் தூங்க வச்சு இது மூலயமா அவங்க மைண்டு கிளியர் பண்ணிடலாம். அவங்களுக்கு தேவை ரெஸ்ட், தூக்கம். ரொம்ப வருஷமாக தூங்காமல் இருப்பாங்க அவ்வளோதான். நீ நினைக்கிற மாதிரி பல பேருக்கு மைண்டில் பல பிரச்சனை இருக்குன்னா நீ நினச்சிட்டு இருப்பீங்க அந்த பிரச்சனை தீர்ந்து போனால் தான் நம்ம மைண்ட் நல்லா இருக்கணும், ஒழுங்காக தூங்கினா சரியாக போயிடும். நாம் ஒழுங்காக தூங்கலை, மைண்டு வந்து ரிலாக்ஸ் ஆகலைங்கிறக்காக ஊருக்கு எல்லாத்தையும் பிரச்சனையும் சொல்லுவோம், மற்றவங்களை தப்பு சொல்லிட்டு இருப்போம். பிரச்சனை நம்மள்கிட்ட தான் இருக்குது, நாம் தான் தூங்கணும். இதுக்கு என்னுடைய குருநாதர் மறைமலை அடிக்கலாம், அவர் நான் நேரில் பார்த்ததில்ல, அவருடைய புஸ்தகங்கள் மூலமாக நான் அதை கற்றுக்கிட்டேன். இப்படி தூங்க வச்சு நோய் குணப்படுத்தலாங்க. மறைமலி அடிகளாங்கிறவர் அந்த காலத்தில் அவர் ஆப்ரேஷன் யாருக்காவது செய்கிறதா இருந்ததுன்னா அப்போல்லாம் மயக்க மருந்தெல்லாம் கிடையாது, நம்ம அனதீசாலாம் கிடையாது. இவரை கூப்பிட்டாங்கன்னா இவர் போய் அப்படி பேசி 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 நீங்கள் தூங்குறீங்க அப்படின்றவர் கண்ணு முழிச்சிருக்கோம், ஆப்ரேஷன் பண்ணுறதை பார்த்துக்கிங்க பாரு, ஆனால் வலிக்காதாமா. அந்தளவுக்கு மைண்டுக்கு பவர் இருக்கு. மைண்டுக்கு இது எவ்வளோ என்னோட கால் இல்லைன்னு சொல்லிட்டோம்னா அது கட் பண்ணிடும், கடைசியாக கட் பண்ணிடும். ஆப்ரேஷன்லாம் முடிச்சுட்டு என் காலு சொன்னால் ஞாபகம் வரும். இந்த மாதிரி கூட பண்ண முடியும், மைண்டுக்கு அவ்வளோ பவர் இருக்கு. சில பேர்த்துக்கு ஆள் மனசில் சில பதிவுகள் இருக்கும், சொல்லுவீங்க இல்லையா, அதை மறக்கவே முடியல, நல்லா பதிஞ்சிருச்சு. இதனால் நிறைய பிரச்சனைகள் இருக்கும். ஆள் மனசு கட்டுற நல்ல பதிவுகளும் கெட்ட பதிவுகளும் இருக்கும், இதில் சில ப்ராப்ளம் வரும். அதை பற்றி நம்ம நாளைக்கு பார்க்க போகிறோம் தெளிவாக. அப்போது அந்த ஆழ்மன பதிவுகளை உள்ள போய் வெளியெடுத்துடலாம், ரொம்ப சுலபம். இந்த தீவிரவாதிகள்லாம் இருக்காங்களா, இப்படி தான் உருவாக்குறாங்க. அமெரிக்காவில் 100 மாடி பில்டிங்கை ஒருத்தன் போய் ஃப்ளைட்டில் போய் உடைக்கலாம், யோசிச்சு பாருங்கள். உடச்சி அவனும் செத்து போகிறான், தான் உயிரும் போகும்போதுன்னு தெரிஞ்சு எப்படி இந்த காரியத்தை பண்ணாங்க அவங்களுக்கே தெரியாது. இந்த மாதிரி ஹிப்னாட்டிசம் அப்படிங்கிற பேரில் அவங்கள ஆள் மனசுக்குள்ளே போய் நீ ஃப்ளைட் எடுத்துகிட்டு போய் அந்த பில்டிங்கை உடைச்சா அதுதான் வாழ்க்கை லட்சியம் அப்படின்னு பதிவு பண்ணி கொடுத்துட்டா அவங்க அந்த காரியம் செஞ்சுருவாங்க. ஏன் இதெல்லாம் தெரியாதுங்க, நம்மளும் நினச்சிட்ருக்குறோம் நம்ம வாழ்க்கையோட லட்சியம் அது இதுன்னு எங்கேயோ போயிட்டு இருக்கீங்களா. எல்லாத்துக்கும் காரணம் ஆள் மன பதிவுகள். உங்களுக்கும் எனக்கும் என்ன வித்தியாசம்னா
ஆழ்மன பதிவு தான் வித்தியாசம். இங்கே உட்காந்துருக்க அத்தனை பேர்த்துக்குமே உங்கள் ஆள் மனசில் பதிவு இருக்கிறீங்களா, அதை வெளியெடுத்துட்டா எல்லாரும் ஒன்று தான். ரெண்டு பேர்த்துக்குள்ள வித்தியாசமே உங்கள் ஆள் மனசில் என்னமெல்லாம் பதிஞ்சிருக்கு, ஏன் ஆள் மனசு என்ன பதிஞ்சிருக்கு, இவ்வளோ தான் வித்தியாசம். அது இல்லைன்னா நம்ம நார்மலாக இருக்கும், எல்லோரும் ஒரே மாதிரி தான் இருக்கும், வித்தியாசமே இருக்காது. ஒருவேளை உங்கள் ஆழ்மனம் பதிவு பண்ணது என்னோட உடம்புல வச்சிட்டோம்னா நான் உங்களை மாதிரி பிஹேவ் பண்ணுவேன். உருவம் மட்டும்தான் என்ன மாதிரி இருக்கும், பேசுறது நடக்கிறது செய்கிறது எல்லாம் உங்கள மாதிரியே இருக்கும். அந்த ஆழ்மன பதிவுகளை நாம் நினச்சோம்னா அதை கொஞ்சம் சரி பண்ண முடியும். அதுக்கு இந்த மாதிரி யோகன துறா அப்படிங்கிற பேரில் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் பயிற்சிகள் செய்யும் பொழுது அந்த பதிவுகளை எரேஸ் ஆகும். நாம் இந்த மாதிரிலாம் இருந்ததே இல்லை. இதே அப்படி சொல்லிட்டே வர பார்த்தீங்களா, விழிச்சிட்டு இருங்கன்னு சொன்னேன், அதெல்லாம் விழிச்சிட்டு இருந்தீங்க. கடைசியாக அரை மணி நேரத்துக்கு அப்புறம் கடைசியாக எல்லாம் சொல்லி முடிக்கும் பொழுது இப்போ நாம் எல்லாருமே தூங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டோம்னா அத்தனை பேர் தூங்கிடுவோம். நான் சொல்கிறேன், எல்லாரும் தூங்குறோம், ஒரு மணி நேரம் கழிச்சு கரெக்டாக ஒரு மணி நேரம் கழிச்சு எந்திரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே மைக்கை வச்சு நான் பாட்டு வீட்டு போய் தூங்கிடுவேன். நீங்கள் எல்லாம் எந்த இன்ஸ்ட்ரக்ஷனும் வேண்டாம், கரெக்டாக ஒன்றவங்க கடிகாரத்தில் கரெக்டாக ஒன்றவர் ஆனவங்க எல்லாம் கழிச்சு வெளிக்க வந்துடுவீங்க. மைண்டுக்கு அவ்வளோ பவர் இருக்குது, சொன்னால் செய்யும். சொல்கிறது இல்லை, நமக்கு என்ன வேணுமோ நம்ம சொன்னால் செய்யும், நம்ம அதை யூஸ் பண்ணிக்கிறது இல்லை. பாருங்கள், இப்போ சொன்னது எல்லாமே பாசிட்டிவாக இருக்கும். நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் உள்ள பதிவாயிடுச்சா, நீங்கள் நினச்சாலும் நோய் பற்றி யோசிக்க முடியாது. இப்படி நல்ல பதிவுகளை உள்ள இப்போ டெய்லி பயிற்சி பண்ணி பயிற்சி பண்ணி நான் அமைதியாக இருக்கிறேன், நான் சந்தோஷமாக இருக்கிறேன், நான் நிம்மதியாக இருக்கேன்னு சொன்னால் உங்கள் மைண்டு நம்பி அது நிம்மதி இருந்துட்டு போயிடும். நாம் பிரச்சனை தீர்த்தா தான் நிம்மதி நினைக்கிறோம். நிம்மதி இருக்கிறது நிம்மதி இருந்தால் போதும், அவ்வளோதான். அது அது அங்கேயே இருக்கட்டும், அந்த பிரச்சனை கடல் எல்லாமே அங்கேயே இருக்கட்டும், அது இருந்தும் நிம்மதியாக இருக்கணும். மைண்டுகிட்ட சொல்லணும், நீ எப்படி இருக்கிறேன்னு சொன்னால் அப்படி செஞ்சு போகலாம். அது வந்து ஒரு களிமண் மாதிரி நம்ம நினச்சிக்கிட்ட டியூன் பண்ண முடியும். இந்த யோகத்துறா பயிற்சி மட்டும் செஞ்சால் போதுங்க, மன ரீதியாக எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகும். இப்படித்தான் பல பேர் பல பேர்த்துக்கு வந்து மிஸ்யூஸ் பண்ணிட்டுருக்காங்க இந்த விஷயத்தை வச்சு. ஒரு குழந்தை ஸ்கூலுக்கே போகாது, அந்த குழந்தைய கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா அந்த குழந்தைய படுக்க வச்சு இந்த ட்ரைனிங் எல்லாம் கொடுத்து கடைசியாக நாளையிலிருந்து நீ நான் ஸ்கூலுக்கு தினமும் ஒழுங்காக செல்வேன் அப்படின்னு சொல்லிட்டோம்னா அந்த குழந்தை நினைக்கிறாங்க, அதுக்கு நம்ம கவலை இல்லை, நான் சொன்னால் அது பதிவாயிடும், நாளை காலையில் நீங்கள் சொல்லாடி ஸ்கூலுக்கு கிளம்பி போயிடும். ஸோ இந்த மாதிரி பல பேர் பல விஷயத்த செய்ய மாட்டாங்க. சொன்னால் அவங்களும் சொன்னலாம் வேண்டாம், பயிற்சி கொடுத்து பதிவு பண்ணி வச்சுட்டா போதும், சொன்னதெல்லாம் செய்வாங்க. இப்படித்தான் பல ஆசிரமங்களில் பல குருநாதர்கள் பல பேர்த்தை ஏமாற்றி அவங்க பின்னால் சுத்த வச்சுட்ருக்குறாங்க. இந்த விதத்தை எனக்கும் தெரியும், ஆனால் அதை நான் பயன்படுத்துறது இல்லை. ஏன்னா ஒரு விஷயத்தை தப்பாகவும் பயன்படுத்தலாம், சரியாகவும் பயன்படுத்தலாம். கத்தி இருக்குன்னா சமையலுக்கும் பயன்படுத்தலாம், குழம்புக்கும் பயன்படுத்தலாம். ஸோ நாம் எல்லா விஷயத்தையும் நாங்கள் அப்படியே ஓப்பனாக சொல்லிடுவோம். இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அவங்கவுங்க நல்ல விஷயத்துக்காக இதை தாராளமாக பயன்படுத்திக்கலாம். அப்போ நோய் இருக்கிறவங்க ஒரு கேன்சர் இருக்குன்னா படுத்து வச்சு உங்களோட கேன்சர் இப்பவே குணமாயிடுச்சு, நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கீங்க, நீங்கள் 100 பேருக்கு வாழ போகிறீங்கன்னு சொன்னால் அந்த மைண்டு நம்பி அது வாழ்ந்துடும் அவ்வளோதான். இது ஒரு சாதாரண விஷயம்தான், இதுக்கெல்லாம் பெருசாக எதுவும் வித்தியெல்லாம் கற்றுக்க வேண்டாம். ஒரு 10 நாள் கொடுத்தா போதும், ஒருத்தரை 10 நாள் உட்கார வச்சு சில பயிற்சிகள் கொடுத்து ஆள் மனசில் எதை வேணால் பதிவு பண்ணலாம். இப்போது உங்கள் கணையும் ஃபுல்லாக கிளியராக இருக்குது அப்படின்னா கிளியர் ஆகிடும். கிட்னி ஃபெயிலியர் இதோ குணமாகுது 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 குணமாயிடுச்சு அப்படின்னா குணமாயிடும். எல்லாமே மைண்டு தான் முக்கியம், அந்த மைண்டை க்ளீன் பண்ணுறதுக்கு தான் இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்குறோம். அது ரொம்ப சுலபமாக பண்ண முடியும். இன்னிலிருந்து உங்களுக்கு மைண்டு பற்றி மனசை பற்றி தான் அதிக கிளாஸ் இருக்கும், ஏன்னா அது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த யோகனத்தினால வாரத்துக்கு ஒரு முறையாவது செஞ்சீங்கன்னா உங்கள் மைண்ட் ரொம்ப காமாக இருக்கும். ஒவ்வொரு முறை செய்யும் பொழுது உங்கள் ஆள் மனசில் பதிவு பண்ணுங்கள் வாழ்க்கையோட லட்சியத்தை. உங்களுக்கு ஒவ்வொரு லட்சியம் இருக்கும் இல்லையா, அதை ஜஸ்ட்டு பதிவு பண்ணுங்க, அது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதுக்கான வழிமுறைகள் தெரிஞ்சு அந்த லட்சியம் நிறைவேறும்.